என் புள்ள திலக். இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. இதே இப்போ நான் கரண்டாக பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் வந்து முத்தழகு அப்படின்னு ஒரு தலை பண்ணிட்டு விஜய் டிவியில் மதியம் 3:30 வருது. அது வந்து ஒரு அர்பன் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். ஸோ ஜாலியாக சூப்பராக அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்கு. கார்த்தி வணக்கம். கார்த்தி வணக்கம். திலக் ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி? தங்கச்சி குழந்தை பர்த்டேக்கு வந்ததுக்கு. நானும் சொல்லிடுறேன், திலக்கோட தங்கச்சியோட பாப்பாக்கு செகண்ட் பர்த்டே. இவங்களுக்கு வந்து செகண்ட் பர்த்டே, அதனால நாங்கள் எல்லாரும் வந்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் திலக். ஹே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆயோ. இன்னைக்கு வந்து பியூர் வெஜிடேரியன். வாவ், இந்த ஃப்ரேம் ரொம்ப அழகா இருக்கு. ஹாய் சொல்ல. ஹாய் சொல்லுங்க. ஃபுட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ஜாய் பண்றீங்களா? இவர் தான் எங்க சூப்பர் மாரல் சூரஜ். எஸ், யார் வந்திருக்கா பார்த்தீங்களா? நம்ம மகேஷ், விஜய் டிவி புகழ். மகேஷ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாப்பாடு எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது. இந்த ஆக்சுவலி இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு மெமரபிளான டே. ஏன்னா ஆக்சுவலாக யூஸ்வலாக ஜென்ரலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெளியில் எங்கேயாவது நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அதுவும் இவரோட வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாரையும் நான் பார்க்குற மாதிரி சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக எல்லாரையும் மீட் பண்ண மாதிரி பேசுகிறோம். ஃபுட்டு செம்மையாக இருக்குது. பாதி ஃபுட்டில் கூப்பிட்டு வந்துட்டாங்க, மீதி ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க. முத்தழகு விஜய் டிவியில் 3:30 வருது, கண்டிப்பா பாருங்க. நல்ல சீரியல், ஜாலியா இருக்கும். ஹாய் பெரியம்மா. வெல்கம். யார் உனக்கு சொல்லணுமா? ஹாய் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வியூவர்ஸ்க்கு. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாய் 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 ஹாய். ஸோ மக்களே, இவங்களை நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து எங்கள் என்னோடய பெரியம்மா. நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் சில பேருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இவங்க என்னோடய பெரியம்மா. இவங்க பேர் சாதனா. சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். பெரியம்மா ரொம்ப நன்றி பர்த்டே ஃபங்க்ஷன் உங்களுக்கு. என்ன நன்றிலாம் சொல்லிட்டேன்? இல்லை சொல்லணும்ல. என் தங்கச்சியோட பொண்ணு சுவாமி, சுவாமியோட பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. நான்லாம் ரொம்ப அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்போ வந்து பர்த்டே வரும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் உங்களை எல்லாருமே பார்த்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என் புள்ள திலக். இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் 1 lakh வந்து தொடணும். கண்டிப்பாக கண்டிப்பாக பெருமா, கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி பெருமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பெருமா. உங்கள் அப்கமிங் மூவிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கே நீங்கள் இன்னும் சீரியலில் வரது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. சீரியலில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் சீரியல்ஸில். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு படம் பிருத்விராஜோட மலையாள படம் பண்ணேன், ஜனகணமனா. அது வந்து நல்ல சூப்பர் ஹிட் ஆச்சு. அது இட் வாஸ் அ பேன் இண்டியா மூவி. ஃபஸ்ட் டைம் நான் நடித்த படம் பேன் இண்டியா வந்து ரிலீஸ் ஆனது இதுதான். ஸோ அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் இட் டிட் வெரி வெல், ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. இப்போ வந்து புது படம் நிவின் போலி, அவருடைய படத்தில் நான் வந்து நடித்தேன், ரோஷன் ஆண்ட்ரூஸ் டைரக்ஷனில். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல படம். நிவின்க்கு வந்து அம்மாவாக நடிக்கிறேன். அது முடிஞ்சது, அந்த படம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா இன்னொரு படம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிருத்விராஜோட அண்ணன்.
அதுல ஒரு சர்ப்ரைஸ் சொன்னா நானும் அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். இந்திரஜித் இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு படம் அதுதான் நிவின் கோலி. நிவின் கோலி நிவின் கோலியோட இவனும் வந்திருக்கான் அந்த படத்துல. இவனும் வந்து டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிருக்கான். ஸோ அது எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு நாள் வந்து ஆல் ஆஃப் அ சடன் என் முன்னாடி வந்து நிற்கிறோம், ஏ எங்கடா வந்த திலக்கு அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நான் இதில் வந்து ஒரு டெக்னிக்கல் இதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து இந்திரஜித் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு அவரோட படத்தில் நான் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ படங்களில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சீரியலில் வந்து இப்போ நான் எதுவுமே கமிட் ஆகலை. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாட்ஃபார்ம் வந்து சீரியல் தான். ஏன்னா எவ்ரிடே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கலாம்ல. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் நான் வந்து பண்ணது வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் பண்ணது வந்து சீரியலில் தான். நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம், நீங்கள் எல்லாம் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துருக்கீங்க எனக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் படத்தில் பிஸியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கேன். உடனே வந்து நான் நல்லா இப்போ நிறைய கேரக்டர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் வந்து சீரியல்லையும் நான் கமிட் ஆவேன். ஓகேவா? உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ பிரிமா. என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க, எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ சோ மச். பை.